சமவெளி பகுதிகளில் மட்டுமே காணப்படும் மயில்கள் தற்பொழுது கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதிக அளவில் காணப்படுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள நீலகிரி மாவட்டத்தில் கோடைக்காலத்தில் கூட இரவு நேரங்களில் கடுமையான குளிரான சீதோஷண நிலை நிலவும். இதனால் மிதவெப்பமான சீதோஷண நிலையில் உயிர் வாழக்கூடிய மான், மயில் உள்ளிட்டவை நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட மசனகுடி, முதுமலை, தெங்குமராடா உள்ளிட்ட பகுதிகளில் மட்டுமே காணப்படும். ஆனால் சமவெளி பகுதிகளில் நமது நாட்டின் தேசிய பறவையான மயில்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதால் அவை அங்கிருந்து மலை பிரதேசங்களுக்கும் இடம்பெயர்ந்து வருகின்றன. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கீழ்கோத்தகிரி, கட்டப்பெட்டு அருகே உள்ள ஒன்னதலை உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் தற்பொழுது மயில்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. மயில்கள் எவ்வித அச்சமுமின்றி குடியிருப்பு பகுதிகளிலும் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளிலும் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றன. அழகிய நீண்ட தோகையுடன் காணப்படும் மயில்களை குழந்தைகளும் பொதுமக்களும் ஆச்சரியத்துடன் கண்டு ரசிப்பதும் அவைகளுக்கு உணவு வழங்கி வருகின்றனர். இதேபோல நீலகிரி மாவட்டத்தில் மஞ்சூர், குந்தா போன்ற பகுதிகளிலும் தேசிய பறவையான மயில்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்.